மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் முதற் பகுதி தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழர்கள் கூறி பெருமைப்படுவர் தமிழர்களுக்கு என சிறப்பான பாரம்பரியம் பண்பாடுகள் நாகரீகங்கள் அடையாளங்கள் உண்டு என்பதில் ஐயமில்லை ஆலய வழிபாடு தொடங்கி ஆடல் பாடல் கலைகள் வரையிலும் ஆடை அணிகலன்கள் இலக்கணம் இலக்கியம் என எதை எடுத்தாலும் அதில் தமிழர்களின் தனித்தன்மை தெரியும் என்பது இன்றளவும் வல்லுநர்கள் கூறிவரும் கருத்தாகும் அவ்வகையில் தமிழர்களுடைய அடிப்படை அடையாளங்களில் ஒன்று மங்கள இசை லயமும் ஸ்ருதியும் மிகச்சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து சுகமான ஒரு இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் என்று அழைக்கப்படும் நாகஸ்வரம் மற்றும் தவிலுக்கு பெரும் பங்கு உண்டு ஆனால் பல நூற்றாண்டு காலமாக தமிழர் கலாச்சாரத்திலும் சமூக வாழ்விலும் பெரும் பங்கு வகித்த நாகஸ்வரம் மற்றும் தவில் இசையின் தற்பொழுதிய நிலை என்ன எதிர்காலம் எப்படி உள்ளது மூத்த தவில் கலைஞர் அரித்வாரமங்கலம் ஏ கே பழனிவேல் எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இருட்டாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நிரந்தர வருமானம் இல்லாமல் யாரும் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு கலைஞனுக்கு மன நிறைவாக ஒரு இடத்துக்கு போனால் தான் அந்த கலையை வந்து அவன் வந்து அங்கே மேடையில் போகும்போது அதனுடைய பிரதிபலிப்பு ஜனங்களை எதிர்பார்க்காம இருக்க முடியும் ஆலயங்களை ஒட்டி வளர்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறையில் மங்கள இசைக்கு ஒரு முக்கிய இடம் என்றுமே இருந்து வந்துள்ளது அது ஆலய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி இல்ல திருவிழாக்களாக இருந்தாலும் சரி அல்லது எவ்விதமான மங்கள செயல்பாடுகளிலும் சரி நாகஸ்வரம் தவில் இல்லாமல் அந்த நிகழ்வு முழுமை பெறாது என்பது உண்மை சிறப்பான சொற்கட்டுகள் கற்பனை ஸ்வரங்கள் வாசிப்பதில் தனிச்சிறப்பு சவால்கள் ஈர்ப்பு போன்ற பல பெருமைகள் நாகஸ்வரம் தவிலுக்கு உண்டு வேறு எந்த வாத்திய சேர்க்கையையும் விட நாகஸ்வர தவில் வாத்திய சேர்க்கை இசை உலகில் மட்டுமல்ல சமூக உலகிலும் பெரும் ஆளுமையையும் தாக்கத்தையும் செலுத்தி வந்துள்ளன பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதும் தமிழர்களின் தனிச்சிறப்புகளில் ஒன்றுமாகிய மங்கள இசையின் எதிர்காலம் குறித்து இப்பொழுது கேள்விகள் எழுந்துள்ளன அதை ஆராய்வதே இந்த தொடரின் நோக்கம்

அதற்கான மானியங்கள் ஆகியவை குறித்து விளக்கமாக கூறப்பட்டுள்ளன என்கின்றார் இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குனர் டாக்டர் சத்யமூர்த்தி நம்ம கலைகள் எல்லாமே கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி தான் வளர்ந்தது பழம் கல்வெட்டு ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வந்து கோயிலில் கிராண்டிங் எயிட் கொடுக்கும்போதே ராஜா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான் அது வந்து கலை கோயிலோடு சேர்ந்து வளர்ந்த கலைகள் தான் இப்போ கோயிலில் அது வந்து அது இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்னு சொல்லலாம் அது காரணம் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ தேவாரம் மாதிரி தான் தேவாரம் கோயிலில் பணிட்டு இருந்தாங்க அது கிராண்டின் நெய்டு இருந்தது இப்போ கிராண்டின் எயிட் குறைஞ்சு அவங்களை ஆதரிக்கலோன்னே அவங்க பொதுவார்கள்லாம் போயிட்டாங்க நாகஸ்வர கலைஞர்களுக்கு சமூகத்தில் இருந்து வந்த ஆதரவும் மரியாதையும் கூட தொடர்ச்சியாக சரிவையே சந்தித்துள்ளன என்று ஆதங்கப்படுபவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழிசைக்கான ஆதரவு என்றும் குறையாது என்று ஆணைத்தரமாக நம்புபவர்களும் இருக்கவே செய்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் இசை பேரறிஞர் விருதை பெற்றுள்ள டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் தமிழ் இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமல்ல எல்லா இசை ஆர்வம் உள்ளவர்களும் நாதஸ்வரத்தை மதித்து போற்றுகின்றனர் அது அன்றும் நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் நடக்கும் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் கம்பர் கூட நாகஸ்வர வித்வான்களான ஒச்சன் பரம்பரையில் பிறந்தவர் என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஒரு புத்தகத்தில் இருக்கும் குறிப்பு கூறுகிறது மங்கள இசைக்கான ஆதரவு குறைந்து வருவது கலைஞர்கள் அவர்களின் குடும்பங்களை பாதித்துள்ளது போலவே அந்த வாத்திய கருவிகளை செய்வோரின் வாழ்க்கையையும் பெரிய அளவில் பாதித்துள்ளன இதற்கு நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று கலை உலகில் அறியப்படும் திருவாவுடுதுரை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுக்கு நீண்டகாலம் நாகஸ்வரம் தயாரித்து கொடுத்த ரங்கநாத ஆச்சாரி அவர்களின் குடும்பமும் விதி விலக்கு அல்ல அவரது மகன் செல்வராஜ் ஆச்சாரி நிலைமையும் அதுதான் அந்த கலை அழைய கூடாங்கிறதாலும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பரம்பரத்தில் அந்த கலை செஞ்சுட்டு இருக்கோம் நாள் காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க வருமானம் வருதா வருமானம் அன்னைக்கு மரத்து வாங்குறதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா வருது இல்லையா நாங்கள் செஞ்சு கொடுக்குற நாசுர வித்யானங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல சலுகைலாம் செய்கிறாங்க இந்த செய்யக்கூடிய மூலக்கரும நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம் எங்களுக்கு இதுவழி எந்த சலுகையும் கிடையாது சில பேரை நீ வாங்கி கொடுங்க ஒன்றுட்டான் நான் போட்டால் நான் சோரியமாக இருக்கேன் அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய அவார்டு தொழில் கல்யாணம் வந்து அழியக்கூடாங்கிற தொழிலாம் நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாசுரம் வந்து சேபர் கூலியெல்லாம் போகிறன்னா ரெண்டாயிரரூவா கிடைக்கும் சார் நாகஸ்வரத்துடன் இணைந்த வாத்தியமான தமிழ் தயாரிப்பாளர்களின் நிலையும் அப்படியே உள்ளது பல தவில் தயாரிப்பு மையங்கள் இன்று உற்பத்தி இன்றி இயந்திரங்கள் துருப்பிடித்த நிலையில் உள்ளன என்பதும் யதார்த்தமான உண்மை சாமிநாத ஆச்சாரியின் குடும்பமும் வருமானம் இன்றி வாடி வரும் குடும்பங்களில் ஒன்று சந்தோஷம் இல்லைங்க ஒன்றும் எப்போதும் போல தான் வேலை செய்வான் உடனே இந்த வேலை செய்ய முடியாத மரம் வாங்கி அதை கட் பண்ணி அது காஞ்ச பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் அது ஃபினிஷிங் கட்டையணும் இப்படி தான் இருக்குமா மரம் வாங்கினோம்னா நஷ்டமாக போடும் ஒரு பத்து கட்டைக்கு மரம் வாங்கினோம்னா நாலு கட்டம் சுத்தமாக தேரும் ரெண்டு கட்டம் ஓட்டை போயிடும் மரம் சாப்பிட்றோம் பிளா மரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது தாங்க முடியாத நஷ்டம் வரும் மரத்தில் அதெல்லாம் தாங்கிட்டு தான் செய்யணும் இதே நிரந்தரமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட்டு வேலை இல்லை கைத்தொழில் இதுலேயே நம்ம சம்பாரித்த ஒன்றும் செய்ய முடியாது மரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பதினஞ்சு மாதம் ஆச்சு நாங்கள் மரம் வாங்கி மரம் கிடைக்கல இதை இருக்கிற செய்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் மாதம் இவ்வளவு எல்லாம் சொல்ல முடியாது ஒரு நேரம் தொழில் நடக்கும் ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும் மழை காலத்தில் சுத்தமாக இருக்காது மரம் கிடைச்சா இந்த வேலை செய்யலாம் கோயில் இருக்கிற வரையெல்லாம் நாதேஸ்வரம் தான் ஆகணும் கோயிலெல்லாம் இடி தெரிஞ்சுட்டா நாதேஸ்வரம் தகுந்த வேண்டியில்ல தாலி கட்டுறதுக்கு நாயணம் இல்லாமல் கட்ட முடியாத நவீன கால நெருக்கடிகளிலும் தாக்கங்களிலும் தமிழ் சமூகம் சிக்கி பாரம்பரிய அடையாளங்களில் பலவற்றை இழந்து வரும் சூழலில் இந்த இசை மரபும் அவ்வாறு இழக்கப்படும் விஷயங்களில் ஒன்றாகி உள்ளதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி அவ்வகையில் பல் வழிகளில் மிகவும் சிறப்பும் செறிவும் பெற்ற மங்கள இசையின் வேறு பல பரிமாணங்கள் குறித்து இனிவரும் பகுதிகளில் பார்ப்போம் நீங்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் முதற் பகுதி தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்